நம்ம போற ரூட்டே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்க போகுது. சோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. திரும்பும் இடமெல்லாம் மழைதான் இனிமேட்டுக்கு. ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் ஏ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்துலேருந்து மாதனூர் அப்படின்ற போகிற வழியில் இருக்கேன். இங்கேருந்து மாதனூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ இப்போயே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம், ஃபுல்லாக வந்து மலை தான். இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வயல்வெளி மவுண்டெயின்ஸ் இதை கடந்து தான் நம்ம வந்து போக போகிறோம். அந்த ஜவாத மலையெலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை சுற்றி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்குண்டா ஈவினிங் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஈவினிங்னு சொல்ல முடியாது, நைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான வியூ வந்து ஈவினிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மவுண்டெயின்ஸில் வந்து வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை பார்க்க முடில. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் வந்து அந்த ரூட்டில் தான் போகிறோம். ஸோ பள்ளிக்கொண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ் வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம லிஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். நேற்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 185 கிலோமீட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கண்டிப்பாக ஒரு 250 கிலோமீட்டராவது வரணும். ஸோ இப்போ போகும்போது எவ்வளோ மைலேஜ் அப்படின்றது இன்றைக்கி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று பெட்ரோல் February 23 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 93 ரூபா நியூஸில் வந்து 92 ரூபா புள்ளின்னு போடுறாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 93 ரூபா, வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 94 ரூபா. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஏறி இருக்கும், இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ இந்த சைடில் ரைட் சைடில் மவுண்டெயின் வியூலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பள்ளிக்கொண்டா அந்த ஏரியா வந்துடும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காலைல 9:15 ஆகுது. இப்போ நம்ம அந்த ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தென்னந்தோப்பு தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், நெடுக்க தென்னந்தோப்பு தான் ரெண்டு சைடுமே. நம்ம மாதனூர் ஹைவேஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ராணிப்பேட்டை பிரிட்ஜை பார்த்துருப்போம் நேற்று வீடியோவில். ஸோ அங்கே அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கல்போக்கம், சென்னை கல்போக்கம், அங்கே போய் கடலில் போய் கலக்கும். இந்த போகிற வழியில் அந்த கிராமத்தோட பேர்லாம் படிக்கிறதுக்கே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இனிமேட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த போர்டில் இருக்க நேம் வந்து படித்து பார்ப்போம். ஸோ அந்த கிராமத்தோட நேம் எதனால் வந்தது அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்போசிட் ரோட்டில் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த சைடு திருவண்ணாமலை வந்து வேறு ரூட் இருக்குது. ஸோ அப்படி போகலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட அது சுற்று தான், பட் ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம், இதுவரையும் நான் சாப்பிட்டதில்லை ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு பார்த்தேன். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து பிரியாணி தான் நான் நிறையா சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி வந்து ட்ரை பண்ணல, 100 நாள் பார்த்துக்கலாம். பட் அதேமாதிரி இந்த மேப்ஸில் வந்து ரெகுலர் ரூட்டை வந்து பார்த்தேன் திருவண்ணாமலை போகிறதுக்கு. ஸோ இந்த ரூட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஜவாதமலை சுற்றிட்டு போகிறதுனால கண்டிப்பாக வந்து வியூஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்டாவில் இருக்கிற பெரிய மலை. ஸோ ஃபுல்லாக கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, அதான் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நேற்று ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்ததுனால் செம்மையாக கேப்சர் பண்ணிடலாம் இந்த இடத்த. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வரும்போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வருவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். ஸோ அங்கே இருந்தால் நம்ம ரைட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் கூகுள் மாதாஜி போட்டிருந்துச்சு திருவண்ணாமலை போடுறதுக்கான ரூட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது மவுண்டெயின்னு, கொஞ்சம் கிட்ட வந்ததுனால. ஸோ இன்றைக்கி நம்மளோட முதல் டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நேற்று 2வது டோல்கேட் தான், அதே டோல்கேட் தான் அது. திரும்பி வந்த ரூட்லேயே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். புரியல, இடம் இல்லைப்பா. லிஃப்ட்டு கேட்டாங்க, எப்பயும் நான் லிஃப்ட்டு கொடுப்பேன்,
ஆனா பைக்ல இடம் இல்லையேப்பா என்ன பண்றது பள்ளிகொண்டா கிராஸ் பண்ணிட்டு கந்தனேரி வந்துட்டோம் இங்க இருந்தா ரைட் எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி போட்டுருந்துச்சு இங்க அட்டே கேட்டு வேணா போலாம் போன் உள்ள இருக்கு மேப்ஸ்லாம் செக் பண்ண முடியாது இப்போதைக்கு மோஸ்ட்லி இந்த ரூட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்ரோ நம்மள போறோடு இடி போலாம்ல சோ இந்த ரூட் தான் ஆல்ரெடி மேப்ஸ்ல ஆல்ரெடி நான் மேப்ஸ்ல வந்து செக் பண்ணிட்டேன் கந்தனேரி தாண்டி ஒரு ரைட் அப்படினு போட்டுருந்துச்சு எதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்காக நாம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வர ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்ஸாக தான் இருக்கும் ஹைவேஸ் மாதிரி இருக்காது இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படை வீடு ஏற்கனவே வந்து நம்ம வில்லேஜ் சீரீஸில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் போயிட்டு தான் ஒரு ரைட்டு கட் பண்ணால் படை வீடு வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கிட்ட போயிட்டு அதை பற்றி பேசலாம் ஸோ இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரோடும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் ரோடும் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன் ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்பீடில் தான் வருவேன் நேற்று வந்து கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக போயணும் அப்படின்றது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போனோம் இந்த ஸ்பீடில் போனோம் அப்படின்னா தான் நம்ம நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாலியாக வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம் ஸோ அதுதான் வந்து எனக்கு பிடிக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க நீங்கள் வந்து இந்த ஸ்பீடில் போவீங்க பைக்கில் போனீங்க அப்படின்னா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சந்தவாசல் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செங்கல் சுவரிகள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரணியிலேருந்து சந்தவாசல் ரூட்டு தான் வந்து வந்தோம் இதுக்கு முன்னாடி படை வீட்டுக்கு போகும்பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சந்தவாசல் வந்து போயிட்டுருக்கோம் பட் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செங்கல் சுவரிகள் தான் வந்து நிறைய நம்ம பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்லேயும் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் செங்கல் சுவரிகள்லாம் இந்த சைடு வந்து இங்கே ரொம்ப அதிகமாக அந்த தொழில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாருங்க இங்கே செங்கல் சூரை இந்த பாருங்க இந்தாண்ட செங்கல் சூரை அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைவேடு கிராமத்துக்கு உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாழைத்தூப்பு தான் இந்த சர்க்குலர் ஃபுல்லாக ஃபேமஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படைவேடு வில்லேஜ் சீரீஸ்லேயே வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ரோடு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது நான் சொல்கிறத விட இப்போது அந்த காற்று நம்மளால் அடிக்குது பார்த்தீங்களா காலையில் அந்த காற்றே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பழைய படத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரூட்டில் தான் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரி ரூட்டில் தான் அதிகமாக வந்து ஷூட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரீனரியா செம்மையாக இருக்குப்பா வேறு லெவல் இந்த மரத்தோட ஷேப் வந்து பாருங்கள் மேலே கரெக்டாக வேலூர் ஃபோர்ட் போக 17 கிலோமீட்டரும் லெஃப்ட் சைடில் ஆக்சுவலாக நம்ம ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டாக இருக்கும் கட்டாகாமல் நேராக போனால் வேலூர் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை ரோடு அப்படியும் போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இந்த சைடில் வரவங்களுக்கு இது வரைக்குமே ரோடு வந்து செம்மையாக இருக்குது
ஆக்சுவலாக அந்த வேலூர் கோல்டன் டெம்பிள் இந்த ரூட்டில் தான் வந்து போட்டிருக்கு. நான் ஆக்சுவலாக ரெண்டு டைம் வந்திருக்கேன் கோல்டன் டெம்பிளுக்கு, பட் எனக்கு ரூட் வந்து எக்ஸாக்டாக தெரியாது. பட் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் நான் வரேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து கோல்டன் டெம்பிள் இந்த ரூட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் இது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து கோல்டன் டெம்பிள் வந்து பார்த்துருக்கீங்க போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் போயிருக்கேன், சின்ன வயசில் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. ஸ்ரீபுரம்ன்றது தான் அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கிற லொக்கேஷன் போல். இப்போ அந்த சைடு போக போக சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரோடும் நல்லா இருக்கு. இவருங்க செங்கல் சூரை, இன்னும் நிறைய பார்க்கலாம் போகிற வழியில். போன தடவை அந்த வில்லேஜ் சீரீஸ் வரும்போது அந்த செங்கல் சூரியும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் டைம் இல்லை எங்களுக்கு, ஒரே நாளில் ரொம்பலாம் கவர் பண்ண முடியல. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே வந்து நாங்கள் 3 வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற இடம், அந்த ரோடு செம்மையாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் அந்த பானை செய்கிறது கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த செண்பகு தோப்பு அணை, இங்கே தான் ரோடு கொஞ்சம் கடக்கடன்னு ஆடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேரும் நம்புகிறேன், பார்க்கலாம். ரொம்ப மோசம் இல்லை, பட்டு இது வரைக்கும் வந்தது செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடக்கடன்னு ஆடுது, கொஞ்சம் தடால் புடாலாக இருக்குது. குட்டி நாய் உணர்ச்சி திடீர்னு வந்துருச்சு, நல்ல வேலை அப்படியே போயிடுச்சு. நான் சந்தவாசல் போகிற ரோடு லெஃப்டா ரைட்டா? சந்தவாசலா? ஆ லெஃப்டா? ஆ ஓகேண்ணா. லெஃப்ட் போயிட்டீங்கன்னா ஒரே ரோடு நேரம், லெஃப்ட் வந்து கோல்டன் டெம்பிள் திரும்பும். ஆ ஓகே. திரும்பாதீங்க, அப்படியே ஒரே ரோடு நேரம் போனீங்கன்னா திருவண்ணாமலை போகிற ரோடு. ஆ ஓகேண்ணா ஓகே, அதான் திருவண்ணாமலை தான் போகணும். திருவண்ணாமலை ரோடு போயிட்டு. சரி ஓகேண்ணா. திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த கேமரா வந்து உத்து உத்து பாக்குறாங்க. சோ நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. பட் எனிவே டவுட் வந்தால் கேட்டு தான் ஆகணும். இப்போ கொஞ்சம் ரோடு ஓகே, இதோ ஒர்க் நடந்துட்டுருக்கு போல. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் அந்த ஏரியா வந்து என்டர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது. பட் அது மெயின்லேயே இருக்கா இல்லை உள்ளே போகணுமா அப்படின்றது தெரில. ஸோ செம்மையாக இருக்குல்ல இந்த இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிள் ரூட்லேருந்து போக போகிறதுல. ஸோ கோல்டன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் 1 கிலோமீட்டர் லெஃப்ட் கட் பண்ணால் கோல்டன் டெம்பிள். ஸோ ரைட்டு போனோம் அப்படின்னா திருவண்ணாமலை, இங்கேருந்து 79 கிலோமீட்டர். ஸோ அது அப்படியே வந்து வேலூர் சிட்டிக்கும் போகிறதுக்கான ரூட்டு போல் இந்த சைடு. இங்கேருந்து வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்கு. லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா திரும்பி சென்னை 140 கிலோமீட்டர்.
இது எந்த ஏரியா அப்படின்னு தெரியல. பெண்ணாத்தூர் இவ்வளோனா ரோடு நல்லா தானே இருந்துச்சு. என்னடா ரோடு இது டேய், தாறு போடும் போது அமுக்கிட்டுப்பாங்களா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செங்கல் சுரை வந்து லைவாக வந்து சுட்டுட்டு இருந்தாங்க, செம்மையான காட்சியாக இருந்துச்சு. பட்டு கேமரா வந்து நான் ஆன் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாத்தூர் ரயில்வே ட்ராக் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு வந்து அகலமாக இருக்குது. இந்த ரோடு அப்படியே மலையை சுற்றி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்வாய் இந்த கிராமத்தோட பேர். ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடும் மலை, ரைட் சைடும் மலை, செம்மையாக இருக்குப்பா. ஃபுல்லாக ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். ஸோ இந்த இடத்துல ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். ஸோ இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் வந்து ரோடு குட்டி ஒன்று இருக்கிறது பயங்கர ஆக்சிடென்ட்ஸ்லாம் கொண்டு வரும். ஸோ இப்பயே கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குது இந்த இடம். ஸோ செம்மையாக இருக்குது இந்த இடம். அப்படியே மலை மேலே தான் ட்ராவல் பண்ணுறோம் போல். அதில் தான் ரோடே போட்டு வச்சுருக்காங்க. இல்லை நம்ம ரூட்டு மாதிரி வேற எங்கேயா போயிட்டுருக்கோமா? விபத்து பகுதி, கோ ஸ்லோ. கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கு இந்த ரோடு. கொஞ்சம் வளையிறப்பெல்லாம் இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும்னா ஸ்கிட் அடிச்சு விட்றோம். இந்த ரோட்டில் கூட லேண்ட்லாம் வச்சுருக்காங்க டோல்கேட் மாதிரி. நேஷனல் ஹைவேஸ் யூசர் ஃபீ டீட்டெயில்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல போல், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூல் பில்லிங்காக ஆரம்பிச்சிச்சு, 2 கிலோமீட்டர் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இப்படியே போகலாம். பட் எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பெட்ரோல் பண்ணோம். பட் இன்றைக்கி பெட்ரோல் ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்கணும். ஸோ கைஸ், கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:23 ஆகுது. ஸோ இங்கேருந்து திருவண்ணாமலைக்கே கரெக்டாக 63 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ கிளம்புவோம். இப்போது நியரஸ்ட்டாக எங்கே பெட்ரோல் பங்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை போடணும். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சந்தவாசல் வந்துடும். ஸோ நேராக போனோம் அப்படின்னா ஆரணி ரூட்டு. ஸோ நம்ம ரைட் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் திருவண்ணாமலை ரூட்டு. அகைன் ஒரு ரயில்வே ட்ராக். கண்ணமங்கலம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா படவேடுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது போல், இந்த ரூட் வந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து சந்தவாசல் தாண்டி வந்து கட்டாயிருப்போம். ஆக்சுவலாக அதுதான் வந்து மெயின் ரூட்டு. இது இந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த ரூட்டு போட. ஸோ பேசிக்கிட்டே ஒரு பெட்ரோல் பங்கை மறந்து விட்டுட்டோம்.
திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ திரும்பும் இடமெல்லாம் மலை தான் இனிமேட்டுக்கு. ஆக்சுவலாக அந்த படவேடு ரோட்டுக்கு உள்ளே போகிறதுக்கான மலை தான் இந்த மலைன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் இருக்க மலை, அந்த மலை ஒட்டி தான் அந்த படவேடு ஊருக்கு போகிற மாதிரி வரும். குஜால்பேட்டை ஊர் பேர் வெள்ளூர். இது வேலூரில் வெள்ளூர். சந்தவாசல் ரீச் ஆகிட்டோம். இந்த சந்தவாசல்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் கட் பண்ணால் படவேடு. அந்த மலை அடிவாரத்தை ஒட்டி தான் அந்த ரோடுங்கள்லாம் இருக்கும். போன தடவை படவேடுக்கு வரும்போது இந்த ரோட்டில் தான் வந்தோம், லெஃப்ட் சைடு ரோடு. ஸோ இந்த ரோட்லேருந்து வந்து இங்கே கட்டாகி உடனே வந்து ரைட்டு ரைட் எடுத்தால் படவேடு. ஸோ இங்கே ஒரு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடு. ஸோ அதுதான் வந்து படவேடுக்கு போகிறதுக்கான ரூட். ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த படவேடு ஒரு தடவை வந்து போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. ட்ராவலிங்க்கும் சரி, அதே மாதிரி அங்கே அந்த செண்பகத்தோப்பு டேமு, அப்புறம் அந்த பானை செய்கிற இடம், ஸோ இதெல்லாமே நம்ம போன தடவை கவர் பண்ணோம் வீடியோவில். ஸோ ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிளேஸ் ரீசெண்டாக போனதில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போலூர் போகிறதுக்கான ரோட்டில் வந்து போகும்போது நம்ம இங்கே வந்து பெட்ரோல் போட்டுருவோம். இதுக்கப்புறம் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியல. பெட்ரோல் ஸ்டேஷன் ஃபியூல் இல்லாமல் ஒரு 18 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோன்னு தெரில. ஒரு லிட்டரு பெட்ரோலு 200 ரூபாய்க்கு போகணும், 200. ஸோ இன்றைக்கி பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 94.04 ரூபா, 94 ரூபா க்ராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து 100 டச் ஆயிரும் போல் இப்படியே போச்சுன்னா. ஸோ கூல் கடையில் வந்து ஒரு ஃபேமிலியாக இறங்கி குடிச்சிட்டு இருக்காங்க காரில் வந்து. ஸோ நம்மளுக்கும் கூல் குடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து கூல் குடிப்பேன். ஸோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை விட்டு அடுத்தடுத்த மலை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம எத்தனை மலையை க்ராஸ் பண்ணியிருப்போம்னு தெரில. ஏகப்பட்ட மலை வந்து அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. ரைட்டு விட்டால் லெஃப்ட்டு, லெஃப்ட் விட்டால் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மலைகளும் நீங்கள் நிறையா வந்து பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் போல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படவேடு சைட்லாம் வந்து இந்த வாழைத்தோப்பு வந்து அதிகமாக ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐ திங்க் இன்னொரு ரயில்வே ட்ராக் வந்து க்ராஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னொரு ரயில்வே ட்ராக். நான் வந்து காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்த வழியில் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரணி போகிற ரோடு, அந்த சைடு வந்து போகலாம். இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ்ல கவலை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு படவேடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் திருவண்ணாமலை போகிற ரோடுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ரோடு தான் அது வந்து ஜாயின் ஆகுது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ஸோ இது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்காசோளம் கடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் போல் மக்காசோளம், தர்பூசணி கடை, வெயில் காலம் வர வர ஆரம்பிச்சிச்சு, கரும்பு,
நிறைய வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போலூர் ஊர், இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸு. உள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைடு உள்ளே போனோம் அப்படின்னா போலூர். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 31 கிலோமீட்டர் இருக்குது திருவண்ணாமலை போகிறதுக்கு. ஸோ இன்னொரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா திருவண்ணாமலை மவுண்டன் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக மொட்டை மலைங்க நிறையா இருக்குது இந்த சைடு. இங்கேருந்து ரைட்டு போனோம் அப்படின்னா செங்கம் 47 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆம்பூர் போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இந்த செங்கம் வழியாக தான் வந்திருப்போம் திருவண்ணாமலைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்து மிஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஸோ எனக்கு இன்றைக்கி ஆம்பூர் போகாததே நல்லது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். மேபி ஆம்பூர் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் அந்த சைடில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ரூட்டு. பட் இந்த மாதிரி வியூ அங்கே இருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ ரெண்டு சைடு கிரீனரி பசுமையாக சூப்பராக இருக்கு. ஸோ வெயில் வந்து கொளுத்துது இப்போ. அந்த வெயில் அக்னி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கீழே வந்து அப்படியே ஷேடோ மாதிரி தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் அங்கங்கே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜன் தான் நினைக்கிறேன். இங்கே போட்டுருக்கு பாருங்க. ஸோ கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை. ஸ்ட்ரைட்டாக பாருங்க மழை தெரியுது. ஸோ கேமரா தெரியுதான்னு தெரியல, எனக்கு கிளியராக தெரியுது. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் கிட்டே போனோம்னா நல்லா கிளியராக வந்து தெரியும். இப்போ தான் அந்த மவுண்டன் வந்து தெரிய ஆரம்பிக்குது திருவண்ணாமலை மவுண்டன். எல்லாமே நெல் அறுவடை மிஷின். ஸோ இந்த இடத்துல ஏதாவது கூல் கடை இருக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. அந்த சந்தவாசல் ரோட்டில் நிறையா இருந்துச்சு. நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறப்ப ஒரு கடையே மாட்டாது, மற்ற டைமில் நிறையா வந்து இருக்கும். பின்னாடி ஒரு கூல் கடை இருக்குது. ஸோ அப்படியே யூடியூப் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு வர வேண்டியதான். இடமும் நல்லா இருக்குது, நல்லலாம். ஒரு தாத்தா தான் கூழ் ஊற்றிட்டுருக்காரு. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து கூழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கூழ் இருக்கா, கூழ் தானே. இது முழுங்கி ஊறுகவா? அது முழுங்கி அம்மா நல்லா வச்சுருந்தாலும் அந்த காற்றுல காணிச்சு. ஸோ இந்த ஊர் பேர் பாருங்கள், திடீர் குப்பம்மா. ஒரு டம்ளர் தான் குடித்தேன், வயிறு நல்லா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வித விதமான ஊருக்கான வச்சுருந்தாரு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டர் திருவண்ணாமலைக்கு. பழைய மன்னன் புது மண்ணை இதுன்னு ஒரு கருத்துவாம்பாடி. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து அடுத்தடுத்து அப்படியே அந்த ஊர் பேர் வந்து வைக்கிறாங்க போர்டில். ஸோ அந்த நேம் படிக்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பழைய மன்னன் புது மண்ணை கருத்துவாம்பாடி. ஸோ இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த திருவண்ணாமலை மவுண்டன் வந்து தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ முன்னாடி பாருங்கள், அப்படியே சென்டராக ஸ்ட்ரெயிட்டாக கம்பீரமாக. ஸோ இங்கே ஒரு டோல் பூத் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபங்க்ஷனல் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுதா இல்லை ஏற்கனவே கட்டி நிறுத்தி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப காலமாக கட்டி நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ச
ஸோ காய்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவண்ணாமலை வந்து ரீச் ஆயிடுவேன். ஸோ இப்போ கிட்ட வர வர இந்த மவுண்டன் வியூ வந்து நீங்கள் அப்போ பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் இந்த பள்ளிக்கொண்டாலேருந்து திருவண்ணாமலை ரூட் வந்து நான் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வர வழியெல்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து என்னோடய நேட்டிவ் வந்து போக போகிறேன். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சீரீஸ்க்கான ஒரு சில ஊர்லாம் வந்து போயிட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 300 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் யமஹா FZ V3 பைக்கில். ஸோ திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ ஓகே கைஸ், பாய் 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 பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.